ஒரு மனுஷன் டிப்ளமோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு அப்புறம் சொந்தமாக தான் பிஸ்னஸ் பண்ண சொல்லிட்டு நிறைய பிசினஸ் பண்ணி எல்லாமே லாஸ் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய விடாமுயற்சியால் ஒரு கிலோ பிரியாணியில் போட்டு அதுக்கப்புறம் இப்போ 500 கிலோ பிரியாணி இருக்கும். சேல் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளான கடை தான் இந்த மல்லிகா பிரியாணி. இந்த மல்லிகா பிரியாணியோட ஆம்பியன்ஸ் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு ரெசார்ட் டைப்பில் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பிரியாணி சேல் பண்ணுற ஒரு ஹோட்டல் இவ்வளோ பெருசாக நான் இதாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த ஹோட்டலோட டைமிங் காலையில் 7:30 ஈவினிங் 4:00 இருக்கும் தாங்க. நான் இங்கே போனதே 4:00ன்றதுனால எல்லா சர்வீஸும் காலையிட்டு ஒரு போட்டி மட்டும் தான் இருந்தது. இந்த போட்டி அதுக்கப்புறம் ஒரு மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். 25 கிலோமீட்டர் தாண்டி வந்து இந்த பிரியாணி சாப்பிட்றதுக்கு இந்த பிரியாணி வரத்தான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு ஃபஸ்ட்டு வாய் சாப்பிட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு வாய் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க. அதாவது இவங்க செய்கிற இந்த பிரியாணி செம்மறி ஆட்டுக்கறியில் செய்கிறதுனால அந்த கொழுப்பெல்லாம் இறங்கி பக்காவாக இருந்தது பிரியாணி. இன்னும் இந்த பிரியாணியை நல்லா சுட சுட சாப்பிட்டுனா ஒரு ஹெவன்லி ஃபீல் கொடுத்துருக்கும் பொழுது அந்தளவு டேஸ்ட் பக்காவாக இருந்தது. அடுத்து நான் ட்ரை பண்ண போட்டி கறி கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருந்தது. அதாவது மசாலாலாம் வந்து ரொம்ப ட்ரையாக ஆக்கி கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஹோட்டலில் நிறைய சின்ன சின்ன ஸ்டாலெலாம் இருக்கும். அப்படி ஒரு ஸ்டாலில் நாங்கள் வாங்கின இந்த குலோஜாம் ஐஸ்கிரீம் வழக்கம் போல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு பாட் குல்ஃபியும் வாங்கணும், அது ரொம்ப ஆவரேஜாக இருந்தது. நெக்ஸ்ட் இந்த ஹோட்டல் எனக்கு பிடிச்சது பார்சல் பண்ணுறது தனியாக கவரில் வச்சிருக்காங்க. நீங்களும் இந்த ஹோட்டல் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.